என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதர ஓட்டாம நான் பாடிட்டேன். இன்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல. என்னது அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பில தங்கப்ப சொன்னானே அதுதான். ஐயோ என்ன நொய்யோ, இப்ப நீயா கொடுக்குறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. சரி மன்னித்தோம், எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், அதுக்குண்டான பரிச நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல நேரம் வரும்போது. அப்பனே போலாமா? போ போ போ. இனிமே அடிச்சு என்ன நடக்கிறது வேற. என்ன கை நின்றுச்சு? இந்த கை போற இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இத நடந்தனா? மாட்டிக்கிறா பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்தவன் மனசை நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்துவான்னு மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா அப்படியா? ரொம்ப மரியாதை கொடுக்கணும். மரியாதையாரு கையெடுத்துட்டு போடா, நான் கை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவ. நினைச்சு காலிமுத்தே, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர, இது உனக்கு நல்லதில்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்களை ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் மறுபடியும் அதே தப்பு பண்ணினா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? எங்க நகர்ந்து பாரு, நீ வீட்டுக்கு போமா. யாருப்பா உன குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா நான் தான். கோவிந்தன காளிமுத்து குத்துனத பார்த்தவனு நான் தான், மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல, நான் நிரபராதி. எங்க கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான், அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோஜனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான், அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்தது இல்லையா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ், நம்ம ஊரு பசங்களாச்சேன்னு கடமைக்கு நான் விசாரிச்சேன். குத்தவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம்? போலீஸுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன், இப்ப அவங்க வந்துருவாங்க. ஏமன், உடனே கத்தல் குத்துனாங்களா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்து போடாம வச்சிருக்க? யார் உன குத்துனது? அந்த காளிமுத்து தான் குத்துனாரு. என்ன மேம், உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? சார், நான் சொல்றது கொஞ்சம் அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி அவன் இல்ல, இவன் தான். அப்பா, அப்படி கூப்பிடாதரா, அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை எடுத்துட்டு போங்க. சார், உங்க பையன் சார்.
தெரியும், பெத்தவனே சொல்றேன், எடுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் செய்யும், அவனையும் இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தம்பி, நம்மள நம்பி வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ட. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த, சிற்பி ஊற விட்டே போயிருப்பாரு, கோயில் வேலையெல்லாம் அறகுறையா நின்னு போயிருக்கும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நீங்க தானே இந்த ஊருக்கு கோயில் கட்ட வந்திருக்க சிற்பி? அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நீங்க தலைமறைவா வாழ்றதா ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு அம்மா. அவங்கள நான் பார்க்கலாமா? கான்ஸ்டபிள் அபிராமி, யாரு வந்திருக்காங்க பாரு. அத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கிய அபிராமி? சின்ன வயசுல உன்னை பார்த்தது, எப்படி வளர்ந்துட்டடி. ஏனா விருதுபுரத்துல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்களா, நாங்க அங்க போய் தேடிட்டு இங்க வரோம். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. வாங்க தம்பி. ஐயா வணக்கம். ஐயா என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஒரே தங்கச்சியோட ஒரே பையன், பேரு ராஜசேகரன், இன்ஸ்பெக்டர், இப்ப அருப்பு கோட்டையில இருக்காரு. இல்ல மாமா, இப்ப நான் தேனிக்கு வந்துட்டேன். நல்லதா போச்சு. வணக்கம் சார். ஆமா, இவரு சொல்ல மறந்துட்டேனே, இவர் பெயர் காளிமுத்து, பெரிய வில்லுப்பாட்டுக்காரரு. எங்களை இங்க அழைச்சு வந்ததே இவர் தான், நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய காவலர். அதாவது ஏ வேலை மாதிரின்னு சொல்றீங்க சார். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் ரெண்டு கையை கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்டி அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்டி அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா வாய கட்டுவேன், மூக்கு கட்டுவேன். அறிவு இருக்கா உனக்கு? ரெண்டு கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற கை செய்யா புரிஞ்சல? அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன், உனக்கு தான் பண்ணணுமா? ஏமா, இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போக கூடாதா? வந்த உடனே போகணுங்கிறிய. இல்லண்ணா, தம்பி அந்த ஊர்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆயிருக்கு, உடனே லீவ் போட முடியாது. என் தொல்லை தாங்க முடியாம தான் கூட்டு வந்தா. அடுத்த மாசம் சாவகாசமா வரேன். அப்பா, மாமாவுக்கு கோயில்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். அத்தை நீங்களும் வரீங்க? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணே, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரெண்டு பேரும் விகல்பம் இல்லாம அந்யோன்யமா பழகிறத பார்த்து நானே சந்தோஷப்பட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்தமா பாருங்க, என் மருமகன் என் வீட்டுக்கு வந்தாதான் உங்க மருமகன் அடங்குவான். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த ஊரு ரொம்ப பயங்கரமான ரவுடி பசங்க ஊரு. தம்பி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஊரே அடங்கிச்சு. அவன் துணிச்சல பாராட்டிதான் சின்ன வயசுல இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. அண்ணா, அவன் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என் உசுரே என்கிட்ட இருக்காது. துள்ள காலைக்கு கால் கட்டு போட்டாதானே அடங்கும். ஆமாமா, ஆனா இந்த கோயில் வேலை முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும், அதுக்கு பிறகு பாப்போமே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்தாகணும்.